டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தியதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் சென்னை திரும்பிய மு க ஸ்டாலின் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இன்றைய அரசின் நிலவரம் மற்றும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். மேகேதாட்டு அணை குறித்து சோனியா காந்தி தேவேகவுடாவுடன் விவாதித்ததாக கூறிய ஸ்டாலின் இந்திய பொருளாதாரத்தின் மீது மோடி அரசு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். 7 பேர் விடுதலை தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று ஸ்டாலின் கூறினார். அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது. குறிப்பாக விவசாயிகளுடைய நலன் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி சமுதாயத்தைச் சார்ந்த மக்கள், சிறுபான்மையினர், பெண்கள் இவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதை பற்றி விவாதித்திருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.